நேற்றைய தினத்துல மனதை சுவிட்ச் ஆஃப் பண்றத பத்தி பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தைகளை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்றத குறித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அதனால்தான் தாவீது சொல்றான், என் வாய்க்கு காவலையும் ஆண்டவரே, என் உதறுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தவளை தன் வாயினால் கேடும், அது போடுற சத்தத்தில் தான் எங்கே இருக்கிறதுன்னு காட்டி கொடுத்து மற்ற மிருகங்கள் அதை பட்சித்து போடும். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுது நாம் வாயின் வார்த்தைகளை பேசாமல் அமைதலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, கோபப்படுறதுக்கு தாமதமா இருங்கள்னு. அப்ப பேசுறத நிதானமாய் பேச வேண்டும். முக்கியமாக ரெண்டு காரியங்களை நாம் பேசாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். முதலாவது, கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லுது. அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கெட்ட வார்த்தைக்கு ஒவ்வொரு விளக்கம் வச்சிருப்பாங்க. ஆனா கெட்ட வார்த்தை தான் கெட்ட வார்த்தை தான். வேதம் சொல்லுகிறது, பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத, அதாவது நம்ம பக்தியையோ மற்றவர்களின் பக்தியையோ கெடுக்கக்கூடிய எந்த வார்த்தையை நம்ம பேசினாலும் அது கெட்ட வார்த்தை, அதை நாம் தவிர்க்கணும். நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ரெண்டாவது, நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். 10 வேவுக்காரர்கள் சொன்னாங்க, நாம கானானுக்கு போக முடியாது, அங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை, ராட்சதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் காலேப் யோசுவா ரெண்டு பேர் சொன்னாங்க, கர்த்தர் சொன்னார், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்ம போகலாம், சுதந்திரித்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. 10 வேவுக்காரர் அழிஞ்சு போனாங்க, விசுவாச வார்த்தைகளை பேசின ரெண்டு பேர் சுதந்திரிச்சு கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வார்த்தையை சிந்தையிலே நாம் நிரப்புவதோடு நிறுத்தி விடாமல் தினமும் நாம் காலையில் எழும்பும் போது விசுவாச அறிக்கை செய்யணும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்பேன், ஆண்டவர் நாமத்தினால் இந்த சூழ்நிலையை நான் மேற்கொள்வேன், பரிசுத்தமாக நான் வாழ்வேன், வாழ்க்கையில் ஜெயிப்பேன், வியாதியிலே சுகம் எடுப்பேன், சோதனையின் மேல் ஜெயம் எடுப்பேன். விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். உங்கள் உதடுகள் அப்படி இருப்பதாக.